அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று கார்ல் மார்க்ஸ் நினைவு தினம். கார்ல் மார்க்ஸ் என்கிற கார்ல் ஹென்ரிச் மார்க்ஸ் ஜெர்மானிய மெய்யியலாளர்களுள் ஒருவராவார். அறிவியல் சார்ந்த பொது உடைமையை வகுத்தவர்களுள் முதன்மையானவர் ஆவார். மெய்யியலாளராக மட்டுமல்லாது அரசியல் பொருளாதார வரலாற்றியல் வல்லுநராக, தலை சிறந்த ஆய்வறிஞராக, எழுத்தாளராக, சிந்தனையாளராக, புரட்சியாளராக கார்ல் மார்க்ஸ் அறியப்படுகிறார். பல்வேறு துறைகளில் ஏராளமான விவகாரங்கள் பற்றிய ஆய்வுகளையும் கருத்துக்களையும் இவர் வெளியிட்டுள்ளார். என்றாலும் இவரது ஆய்வுகளும் கருத்துக்களும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் வரலாற்றை ஆய்வதாகவே அமைந்தது. பொது உடைமை கொள்கைகளின் மூலவர்களுள் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். இவரின் மெய்யியல் கொள்கைகள். மார்க்சின் மெய்யியல் அவரது மனித இயல்பு பற்றிய நோக்கில் தங்கியுள்ளது. அடிப்படையில் மனிதனுடைய இயல்பு இயற்கையை மாற்றுவது என்று மார்க்ஸ் கருதினார். அவ்வாறு இயற்கையை மாற்றும் செயல்முறையை உழைப்பு என்றும், மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வல்லமையை உழைக்கும் திறன் என்றும் அவர் அழைத்தார். மார்க்ஸை பொறுத்தவரை இது ஒரே நேரத்தில் உடல் சார்ந்ததும் மனம் சார்ந்ததுமான செயற்பாடாகும். ஒரு சிலந்தி ஒரு நெசவாளியை ஒத்த செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது. தனது கூட்டை கட்டும் தேனி பல கட்டிடக் கலங்கரைகளை விற்கப்படும்படி செய்கிறது. ஆனால் மிகத் திறமையற்ற கட்டிடக் கலைஞர்களுக்கும் மிகச்சிறந்த தேனீக்கும் இடையேயுள்ள வேறுபாடு, கட்டிடக் கலைஞன் கட்டிடத்தை உண்மையாக கட்டும் முன்னரே கற்பனையில் கட்டிவிடுகிறான் என்பதாகும். ஆக மொத்தம் சுருக்கமாக இதை பற்றி சொல்லப்போனால், அதிகார வர்க்கத்தை உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம் தூக்கி எறிந்துவிட்டு வலுவிழந்த அந்த வர்க்கம் ஆளும் யதார்த்த வாழ்வில் வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதிலும் இவரின் கொள்கைகளை ஆதரித்து கம்யூனிஸ்ட் கட்சி என்று இன்றும் பலர் உள்ளனர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதில் எதை தேர்வு செய்யப் போகிறேன் என்று ஒவ்வொருவரும் இந்த நாளில் சிந்தித்து செயல்படுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.